நெஞ்சுவலி காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்கு தயார் நிலையில் காவேரி மருத்துவமனையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் நீதிபதி ஒருவேளை அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு உரிய அனுமதியை வழங்கும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திமுக அமைச்சர்கள் செய்திருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களுக்கு தகவல்களாக தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினமே செந்தில் பாலாஜியின் இருதய குழாயில் மூன்று இடங்களில் அடைப்புகள் இருப்பதாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அறிக்கை அளித்திருந்த நிலையில் உடனடியாக அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தரப்பிலிருந்து பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை காவேரி மருத்துவமனையில் நேற்றைய தினமே இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜிக்கு 14 நாட்கள் விசாரணை காவல் வழங்கப்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றக்கூடிய பணிகள் தொய்வடைந்தது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜியை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். தொலைபேசி வாயிலாக தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வசூரியன். செல்வசூரியன் வணக்கம். செந்தில் பாலாஜியை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை திமுக தரப்பிலிருந்து செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. காவேரி மருத்துவமனையில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் யோகேஷ். தற்போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த அவசர சிகிச்சை பிரிவில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நேற்றைய தினம் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த இரத்த குழாய்கள்ல மூன்று இடங்கள்ல வந்து அடைப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்தனர். அதன் காரணமாக அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்வதற்கான பரிந்துரையையும் செய்தனர். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அழைத்து வரப்பட்ட இஎஸ்ஐ மருத்துவர்களும் அதனை உறுதி செய்ததன் காரணமாக அவருக்கு தற்போது அந்த பைபாஸ் சர்ஜரி செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் தீவிரமாக இறங்கி இருக்கிறது திமுக. அதன்படி பார்த்தோம் என்றால் தற்போது இங்கு அவரை அமைச்சர் செந்தில் பாலாஜியை நேரில் வந்து பார்வையிடுவதற்காக வருகிறந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவுக்கு முறையாக முதலில் அனுமதி வழங்கவில்லை. ஏனெனில் தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்க்க வேண்டும் என்றால் புழலில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளிடம் முறையான அனுமதி பெற்று அதன் பின்னராகத்தான் பார்க்க முடியும். அதன் காரணமாக ஐசியூ வரை வந்த அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்க்கவில்லை. முன்னதாக அவர் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அவருடைய நிலைமை குறித்து கேட்டிருந்த பின்னர் நம்ம செய்தியாளர்களிடம் வந்து அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்க வீடியோ தான் தற்போது நாம் பார்த்தோம். அதில் அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், சிறைத்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதால் தற்போது எனக்கு பார்க்க அனுமதி வழங்கவில்லை என்றும், நான் அவரது உறவினர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அவர் நிலை குறித்து கேட்டறிந்தேன். தற்போது அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள் காவேரி மருத்துவமனையில் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின்படி அவர் மருத்துவமனை காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம் என்கிற அனுமதி கிடைத்தால் அவரை உடனடியாக காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த அடுத்த கட்ட அந்த பைபாஸ் சர்ஜரி செய்வதற்கான அனைத்து பணிகளையும் செய்ய இருப்பதாக நம்மிடம் தெரிவித்தார் யோகேஷ். செல்வசூரியன், பைபாஸ் சர்ஜரி அறுவை சிகிச்சையை பொறுத்தமட்டிலும் 10 மணி நேரம் நடைபெறும் என்ற ஒரு தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அறுவை சிகிச்சை முடிந்ததற்கு பிறகாக குறைந்தபட்சம் 4 மாதங்களிலிருந்து 12 மாதங்கள் வரை ஓய்வு எடுக்கப்பட வேண்டும் என்றதும் மருத்துவர்களுடைய பரிந்துரையாக இருக்கிறது. காவேரி மருத்துவம் குறிப்பாக இந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை என்பது இதயத்தை முழுவதுமாக அந்த நெஞ்சு கூட்டுக்கள் இருக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பை எடுப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு மிக ஒரு சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சையாக இருக்கிறது. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கு மேலாக அந்த அறுவை சிகிச்சையானது நடைபெறும். அந்த அறுவை சிகிச்சையின்படி பார்த்தோம் என்றால் இந்த மருத்துவமனையிலேயே அமைச்சர் செந்தில் பாலாஜி குறைந்தபட்சம் 1 மாதம் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும். மருத்துவர்களின் கண்காணிப்பில் தான் அவர் 1 மாதம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதன் பின்னராக பார்த்தோம் என்றால் அவருக்கு அந்த முழுவதும் சரியாகி அவர் இயல்பு நிலை திரும்புவதற்கு கிட்டத்தட்ட 4 முதல் நீங்கள் சொன்ன மாதிரி 18 மாசங்கள் வரை எடுக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதும் அவருடைய உடல்நிலை குறித்து நேற்று ஆராய்ந்த மருத்துவர்கள் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்வது சரியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும், காலையில வந்த ஒரு தகவலின் படி பார்த்தோம் என்றால் அந்த 3 இரத்த குழாய்கள்ல வலது புறக்கம் இருக்கக்கூடிய இரத்த குழாய் வந்து 90% வேலை செய்யவில்லை என்றும்,
இடது பக்கம் இருக்கக்கூடிய ரத்த குழாய் 80% வேலை செய்யல என்று ஒரு தகவலானது வெளியானது. அதன்படி அவர் நிலை மிகவும் மோசமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் காரணமாகவும் இந்த இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து வந்த மருத்துவர்கள் அந்த ஓமந்துரார் மருத்துவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்படுவதற்கான வேலைகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. யோகேஷ் செல்வசூரியன், காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் ஒருவேளை 10 மணி நேர அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகாக எத்தனை நாட்கள் காவேரி மருத்துவமனையிலே அவர் தங்கியிருக்க போகிறார்? காரணம், ஏற்கனவே அவர் நீதிமன்ற விசாரணை காவலில் இருக்கக்கூடிய நிலையில் அறுவை சிகிச்சைக்கு பிறகாக மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? குறிப்பாக முதலில் இந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் அவருக்கு காவேரி மருத்துவமனைக்கே கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. முதல்ல இந்த மனுவானது 11 மணிக்கு மேலாக விசாரிக்கப்பட இருக்க நிலையில் மருத்துவமனை தரப்பிலிருந்து அமைச்சருக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்யலாம், அதாவது காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம் என்கிற அனுமதி வழங்கப்பட்டாலும் கூட நீதிமன்றம் தரப்பிலிருந்து முழுமையான அனுமதியானது வழங்கப்பட்டால் மட்டுமே ஓமந்துரார் மருத்துவமனையிலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனைக்கே செல்ல முடியும். அதில் ஒரு குறும் இருந்தாலும் கூட இடி தரப்பிலிருந்து பார்த்தோம் என்றால் அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு தரப்புல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில வச்சு மருத்துவம் பார்ப்பது மட்டுமே அவர்கள் கட்டுப்பாட்டுல அமைச்சர் செந்தில் பாலாஜியை வைப்பதற்கான ஒரு பாயிண்டா பாக்குறாங்க. அதன் காரணமாக நேற்றைய தினமே அவங்க தெரிவித்திருந்தார்கள் நீதிமன்றத்துல, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லை என்றால் அவருக்கு எந்த வித அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமோ அதை நாங்களே செய்கிறோம், அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்களே செய்கிறோம், குறிப்பாக இங்கு ஓமந்துராரில் செய்யவில்லை என்றாலும் கூட இஎஸ்ஐ மருத்துவமனையில கொண்டு போய் அவருக்கு அந்த மருத்துவ சிகிச்சைகளை நாங்கள் செய்கிறோம் என்கிற வகையில நீதிமன்றத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கு என்பது, இந்த மனு என்பது விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் அமலாக்கத்துறை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழக அரசு சார்பில் அவரை காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. யோகேஷ் செல்வசூரியன், ஒருவேளை 11 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்யக்கூடிய பட்சத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே இரத்த நாளங்களில் 90% அடைப்புகள் இருப்பதாக பதிவு செய்திருந்தீர்கள் தொலைபேசி வாயிலாக. காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற முடியாத பட்சத்தில் அரசு மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அரசு மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அமைச்சர்கள் என்ன சொல்கிறார்கள்? விவரங்கள். குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய அமைச்சர் வைக்கக்கூடிய இந்த ஓமந்துரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவமனைகளில் ஒன்றாக இருக்கிறது. இது குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனை என்பது உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனையாக இருக்கிறதன் காரணமாக பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்த மருத்துவமனையோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் கூட பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் வந்து இங்கு சிகிச்சை பண்ணி செல்வதை கூட நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ வசதி என்பது உச்சபட்ச தரத்தில் இருக்கக்கூடிய நிலையில இங்கேயே அவருக்கு இந்த நீதிமன்றத்துல வந்து காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடாது என தெரிவித்தால் இங்கேயே அமைச்சருக்கு அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடுகள் என்பது செய்யப்படும் என எதிர்பார்க்கிறோம். அதே போல அமைச்சர் தரப்பிலிருந்தும் என்ன தெரிவிக்கிறாங்க காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்குன்னா, காவேரி மருத்துவமனையில் எங்களது உறவினர்கள் இருக்கிறார்கள், அங்கு அவங்க வந்து டயக்னாசிஸ் டிபார்ட்மெண்ட்ல சிறப்பாக செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அங்கு நாங்கள் அமைச்சரை அழைத்து சென்று சிகிச்சை அளித்தால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க தரப்பிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை முன்னெடுப்புகளை செய்து வருகிறார்கள். இருந்த போதும் இப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தின் உத்தரவின்படிதான் காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவாரா இல்ல ஓமந்துரார் அரசு மருத்துவமனையிலேயே அவருக்கான சிகிச்சை தொடருமா என்பது தெரிய வரும். யோகேஷ், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுப்பதற்கும் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கும் நீதிபதிகள் உரிய அனுமதியை வழங்கக்கூடிய பட்சத்தில் செந்தில் பாலாஜி தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார். அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறதா? காரணம், ஓமந்துரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையிலிருந்து ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனை வரை அவரை அழைத்து செல்லப்பட வேண்டும், அதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் சொல்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? குறிப்பா நேற்றைய தினம் வரை சிஆர்பிஎஃப் வீரர்களின் கட்டுப்பாடுல இருந்த ஓமந்துரார் மருத்துவமனை தற்போது முழுவதும் தமிழக அரசுல கீழ இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் அதிரடி படையினரின் கட்டுப்பாட்டுல வந்திருக்கு. இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த 6வது தளத்துல அமைச்சரை வைத்திருக்கிறாங்க. 60-84 என்கிற ஐசியு அறையில
அந்த அறையை சுற்றி 20க்கும் மேற்பட்ட சிறைத்துறை காவல் அதிகாரிகள் வந்து பாதுகாப்புல இருக்கிறார்கள். அமைச்சருக்கு கிட்டத்தட்ட உச்சபட்ச பாதுகாப்பு தான் வழங்கப்படுகிறது. இந்த பகுதியில யாருமே நடமாடுவதற்கு ஒரு அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. குறிப்பா செய்தியாளராக இருந்தா கூட இங்க அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. இங்கிருந்து கொண்டு செல்வதற்கு அடையாறு கொண்டு செல்வதற்கு அடையாறில் இருக்கக்கூடிய அந்த காவேரி அரசு காவேரி தனியார் மருத்துவமனையில இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர்தி என்பது இருக்கிறது. குறிப்பா ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கொண்டு செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் தான் செய்யப்பட இருக்கிறது என தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த சிறப்பு வாய்ந்த அந்த காவேரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் இங்கு வருகிறதால் அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு செந்தில் பாலாஜி அங்கு கொண்டு செல்வதற்கான செயல்பாடுகள் தான் தொடங்கும் என எதிர்பார்க்கிறோம். ரோகேஷ். செல்வசூரியன், நேற்றைய தினம் நாம் செய்தியை வெளியிட்ட போது அமைச்சருடைய வருகை காரணமாக பல்வேறு அமைச்சர்களுடைய வருகை காரணமாக ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டது. இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? மற்ற நோயாளிகளுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கிறது? அவர்களுடைய சிரமம் ஏதேனும் இருக்கிறதா? நேற்றைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது இருந்ததன் காரணமாக அவரை பார்க்கிறதுக்காக அடிக்கடி அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் கூட ஒரு 9:30 மணி அளவில் இங்கு வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை நேரில் பார்வையிட்டார். அதன் காரணமாக இங்கு ஏற்பட்ட அந்த பாதுகாப்பு அதிகரிப்பு மற்றும் இங்கு ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் காரணமாக பொதுவாக ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரக்கூடிய அந்த நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக ஒரு நோயாளி கூட 2 மணி நேரமாக அந்த காத்திருப்பு அறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடிந்தது. அவங்க கூட நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் 2 மணி நேரமாக இங்கே இருக்கிறேன், எனக்கு வந்து உள்ள அனுமதிக்கு தரவில்லை அப்படின்ற ஒரு தகவலை நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க. இந்த நிலையில் இருந்த நிலையில் நேற்று பல்வேறு பாதுகாப்பு இருந்த நிலையில் குறிப்பாக சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருந்த நிலையில் இன்று பாதுகாப்பு என்பது சற்று தளர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் ஓமந்துரார் அரசு மருத்துவமனை வந்திருப்பதன் காரணமாக ஓபிசிட் இருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகளும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஓபிசிட் இல்லாமல் யாருமே உள்ள வர முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஓபிசிட் இருக்கக்கூடிய அனைவரும் இங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல செய்திகளை பார்த்த பொதுமக்களும் கூட நேற்றைய தினம் அந்த கூட்டத்திற்கு ஈடாக இன்று இல்லை. இன்று குறைவாகத்தான் மக்கள் இங்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் நேற்று பார்த்தோம்னா நேற்று இருக்கக்கூடிய அனைத்து செய்தி சேனல்களும் இந்த ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் நடப்பதை மக்களுக்கு தெரிவித்ததன் காரணமாக ஓமந்துரார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றால் அங்கு ஒரு சிரமம் ஏற்படும் என்கிற ஒரு காரணத்தை கொண்டு பொதுமக்களும் அதிகமாக அதாவது நேற்றைய தினம் அளவிற்கு இங்கு வரவில்லை என்றுதான் கூற வேண்டும். யோகேஷ். செந்தில் பாலாஜியை அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான வழக்கின் மீதான விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் மூத்த அமைச்சர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து கள விவரங்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள். செல்வசூரியன், மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்கிறோம்.